எழுந்து போரடி என்ற ஆவியானவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் எழுந்து போரடி எழுந்து அரை சந்த்ரஷ் எழுந்து போரடி அதற்கு ஆர ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய நான்காவது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம் மீகா நான்காவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசியுங்கள் சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் ஹாலலூயா ஹாலலூயா நம்முடைய ஆண்டவர் ஒரு மிக அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் மீகா தீர்க்க தரிசி அந்த நாட்களில் யோதாம் ஆகாஷ் எசேக்கியா என்ற ராஜாக்களுடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம் கொண்டிருந்தார் அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது மிக கடுமையான வார்த்தைகள் உரைக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் பல எச்சரிப்பின் வார்த்தைகள் மட்டுமல்ல தண்டனையின் வார்த்தைகளும் அதிகமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த வார்த்தைகள் கொடுக்கப்படும் போது அந்த ஜனங்கள் அதற்கு ஏற்றபடி தான் இருந்தார்கள் அவர்கள் தேவனை விட்டு விலகினார்கள் வேறு யாருமில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் தேவ இராமல் தேவனை விட்டு தூரம் போய் தேவனை விட்டு அந்நிய தேவர்களை சேவிக்கிறதும் தேவனுக்கு பிரியமற்றதுமான காரியங்களை செய்கிறதுமாய் இருந்ததுனால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களுக்கு அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது திடீரென்று அந்த நான்காவது அதிகாரத்துக்கு வரும்போது ஆலயத்தை குறித்து சொல்லிவிட்டு அவர் மிக அழகாக அந்த ஜனத்துக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார் ஏனென்றால் தேவ ஜனம் அல்லவா அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அல்லவா அவர்கள் தேவன் தனக்கென்று உரிமைப்படுத்தி எடுத்துக்கொண்ட ஜனம் அந்த ஜனம் அதனால் அவர் எவ்வளோ தான் தண்டித்தாலும் எவ்வளோ அவர்களுக்கு காரியங்களை சொல்லி அவர்களை எச்சரித்து சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்து எவ்வளோ காரியங்கள் நடந்தாலும் ஒரு லெவல் வரும்போது ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஜனத்துக்குள்ளாக ஒரு உணர்வை கொடுப்பார் அந்த உணர்வுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு கிருபையும் தன் ஜனத்துக்கு கொடுத்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன் ஜனத்தின் மேல் ஊற்றுவார் ஹலலூயா தேவனுடைய கிரியை அதுதான் சத் இவ்விதமான கிரியைகளை செய்யும் போது அவருக்கு அவர் கோபம் வந்து கொண்டே இருக்கும் நாசியில் கோபம் ஏறிக்கொண்டே இருக்குமா அந்த அக்கிரம அளவு நிறைவாகும் போது அந்த ஜனத்துக்கு தண்டனை அது அப்படியே அந்த ஜனம் அழிக்கப்பட்டு போய்விடும் ஏனென்றால் அது தேவ ஜனம் அல்ல ஆனால் தேவன் தன்னுடைய ஜனத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு இரக்கம் ஒரு கிருபை அவருக்கு அப்படியே அந்த கரம் அணைக்கும்படி நீட்டுகிறார் ஹாலலூயா இப்படி இப்படிதான் அந்த ராஜாக்களின் நாட்களிலே ஆண்டவர் அப்படி நமக்கு தெரியும் ராஜா ஆலயத்தை சீர்படுத்துகிறார் ஆலய ஆராதனைகள் நடக்கிறது பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிறது இருந்தது போல ஆசரிக்கப்பட்டதாம் அவ்வளவு மகிமையான கிரியைகள் நடந்தது தேவ ஜனத்தின் மத்தியில் அப்போதான் தீ மீக சொல்லி கொண்டு கொண்டிருக்கிறார் அப்போ இப்படி தேவனை வெறுக்கிற கிரியை செய்தவர்கள் மத்தியிலும் கூட தேவனை விட்டு பின்வாங்கி போன தேவ ஜனத்தின் மத்தியில் கூட அவருடைய கிருபை விளங்குகிறது ஹலலூயா ஏனென்றால் அவர் மனம் இறங்குகிற கர்த்தர் மனம் இறங்குகிற கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தியின் ஆரம்ப பகுதியில் தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவரோடு ஒப்புறவாக தேவ பிள்ளைகள் அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் தேவனுடைய முத்திரையாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் இன்று எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது ஒருவேளை இந்த ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருப்பது போல அந்நிய தேவர்களை சேவிக்க வேசித்தனத்துக்குள் செல்ல இப்படிப்பட்ட தீமைகளை அந்த அளவு ஆழத்துக்குள் செல்லாவிட்டாலும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடும் அதைத்தான் இந்த ஆரம்ப பகுதியில் ஆவியானவர் உணர்த்துகிறார் என்ன என்ன தவறு என்ன குறை என்னிடத்தில் என்ன கரை ஒட்டி இருக்கிறது என்பதை முதலாவதாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் தேவஜனம் அல்லவா நாம் தேவஜனமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவஜனம் என்ற பெயருக்குள்ளாக இருக்கிறோம் இருந்தாலும் நம் வாழ்க்கையில் தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு நம் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை தேவஜனம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு முழுமையான நன்மைகளை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை தேவ ஜனம் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனோடு நெருக்கமான அந்த உறவு அந்த அன்பு அந்த நெருக்கமான நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளாக இல்லை அப்போ அதை அதை நம்ம உணருகிறோம் அல்லவா அதனால ஆண்டோ சமூகத்தில் நாம் என்ன என்ன விஷயத்தில் குறைவு பட்டிருக்கிறோம் எதில் நமக்கு குறைவு இருக்கிறது பாவத்தின் அடியாளத்தில் செல்லாவிட்டாலும் வாழ்க்கையில் சில தவறுகள் குறைகள் அக்கிரமங்கள் சில மீறுதல்கள் இருக்கக்கூடும் இவைகளை மாற்ற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹாலல்லூயா என்றைக்கும் அவர் ஜனத்தின் மீது இருக்கவில்லை எப்போதும் அவர் கடிந்து கொள்ளுகிற தெய்வன் அல்ல அவர் அன்புள்ள தேவன் ஒருவேளை சில நேரம் நீங்க வாழ்க்கையில் கடந்து செல்லும் போது நான் என்றைக்கும் கடிந்து கொள்ளப்படுகிறேனே என்றைக்கும் நான் வேதனைக்குள்ள இருக்கிறேனே நினைக்கிறீங்களா தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறார் அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது அதுதான் நம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் சில நல்ல கிரியைகள் நடைபெற வேண்டும் நம் தேவனுடைய இருதயத்தை நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக இன்னமும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்றைக்கும் அவர் அப்படி காத்திருப்பது இல்லை சில நேரத்திலே குயவன் கரத்திலுள்ள அந்த களிமண்ணை தனக்கு விரும்பின பாண்டமாக வரையும் வனையும் போது அந்த பாண்டம் அவர் கரத்தில் நல்ல ஒரு வஸ்துவாக உருவாகி வருகிறது அப்படி வந்து விட்டதென்றால் தொடர்ந்து அடுத்து நல்ல நல்ல அடுத்த ப்ராசஸ்குள்ளே போய் அது ஒரு நல்ல பாத்திரமாக கனம் பெற்றதாக அழகானதாக அவர் கரத்தில் வந்துவிடுகிறது அது நன்றாக பயன்படுகிறது அதே நேரத்தில் சில க களிமண் என்னாகி விடுகிறது அவர் கரத்தில் அடங்கி இருக்காமல் கெட்டு போய் விடுகிறது நாம் அப்படித்தானே தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் படிக்கிறோம் குயவனுடைய இடத்துக்கு நிற்போ அங்கே எப்படி அந்த மண்பாண்டத்தை வணக்கிறான் பாரு அவன் கையில் வணக்கிற அந்த பாண்டம் கெட்டு போயிட்டு உடனே கெட்டுப்போனால் என்ன பண்ணுவாங்க நீங்கள் யாராவது பார்த்துருக்குறீங்களா குயவனுடைய வேலையை பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும் அவர் உடனே என்ன பண்ணுவார் இந்த கையில் அந்த அது அப்படியெல்லாம் சுருட்டி எடுத்து தூக்கி அந்த மண்ணை ஏற்கனவே பிசைஞ்சி வச்சிருப்பார்ல அந்த பக்கத்தில் அதில் போட்டுருவார் அதை போட்டு அதோட கலக்க மாட்டார் அதுல கிடக்கும் அடுத்தது அவர் திருப்பி எழும்பி ஒர்க் பண்ண அந்த வேலைக்கு ஆரம்பிக்கும் போது அங்க போய் திரும்ப மிதிச்சு அதை இன்னும் சரி பண்ணி மறுபடி கொண்டு வந்து முயற்சிக்கிறார் அப்போ இதுதான் தேவனுடைய வேலை பரம குயம குயவனாகிய அவர் நம்மையும் தன் கரத்தில் களிமண்ணாக வைத்திருக்கிறார் வணகிறார் 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 கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணும்போது அவர் கொஞ்சம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி திருப்பி 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 அநேக முயற்சிகளை அவர் எடுக்கிறார் சில நேரத்தில் அவர் எவ்வளவுதான் முயன்றாலும் நாம் அவர் கரத்தில் அமைதி அமைதியாய் அடங்கி இருந்து அவர் விரும்புகிறதான பாத்திரமாக மாற அர்ப்பணிக்கிறதில்லை அர்ப்பணிக்கிறதில்லை என்று சொன்னால் நம்முடைய அவர் நடத்துகிற பாதையில் சில நேரம் முறுமுறுத்து விடுகிறோம் சில நேரத்தில் நாமே வழுகி போய் விடுகிறோம் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விடுகிறோம் அவர் அவர் ஒரு காரியம் செய்யும்போது நாம் எதிர்த்து நிற்கிறோம் எதிர்த்துன்னு அவருக்கு நேரே போய் எதிர்த்து நிற்கிறது இல்லை அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்ய விடாத படிக்கு நம் மாம்ச கிரியைகளை அங்கே கொண்டு வருகிறோம் அவர் எடுத்த முயற்சிகள் சில நேரம் வீணாகிறதா அதனாலதான் அந்த சிச்சையின் கால அளவு நீண்டு கொண்டே போகிறது அன்பான தேவ பிள்ளையே யாருடைய வாழ்க்கையில் இதை உணர்கிறீர்கள் சிட்சிக்கப்படுகிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறது ஆனால் இன்னும் சிச்சை முடியவில்லையே அதில் கூட முறுமுறுப்பும் வருத்தமும் துக்கமும் நமக்கு வருகிறது அல்லவா நம்முடைய சுய நீதிகளை அவரிடத்துல கொண்டு வைக்கிறோம் நான் இப்படி ஆராதனைக்கு வர்றேனே ஆண்டவரை இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்முடைய சமூகத்தில் வர்றேனே இவ்வளோ வேதனை இவ்வளோ வியாதி இவ்வளோ வருத்தத்திலும் நான் உபவாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று அந்த பரிசையினைப் போல நம்முடைய நீதியை அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி பார்க்குறோம் ஆனால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை ஹாலலூயா நம்முடைய நீதி ஒன்றுக்கும் உதவாது அவருடைய நீதி தான் நம்மை நீதிமானாக்குகிறது ஹாலலூயா அவருடைய நீதியை பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆண்டவர் நடத்த மாட்டார் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை அவரவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அந்த வழியில தான் கத்த நடத்துகிறார் அப்படி போய்க்கொண்டே இருக்கும்போது பல சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம் இன்றைக்கு நம்ம நீங்கள் ஒவ்வொருவரும் வைக்கப்பட்டிருக்கிற உங்கள் சூழ்நிலையில கொஞ்சம் நிறுத்தி பாருங்க கொஞ்சம் பின் திரும்பி பார்க்க வேண்டிய எத்தனை வருஷமா நான் இந்த பாதையில நடக்கிறேன் இந்த துக்கமான சூழ்நிலை எனக்கு எவ்வளவு வருஷமா இருக்கிறது எப்பவும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருந்து கொண்டே இருக்கிறதே ஏன் இந்த குறைச்சல் எனக்கு இருக்கிறது இந்த குறைச்சலின் பாதையில் நான் ஏன் போகிறேன் ஒரு விசை ஒரு தெய்வ மனுஷன் அவர் நல்ல கத்தரை ஆராதிக்கிற கத்துடைய பிள்ளை அவர் வேலையின் மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு மிகுந்த ஒரு பண நெருக்கம் அவருடைய தொழிலிலும் பயங்கரமான நெருக்கம் குடும்பத்திலும் பயங்கரமான நெருக்கம் ஒரு சில பிள்ளைகளும் அவருக்கு உண்டு அவரால் தாக்குப்பிடிக்கவே முடியவில்லை அதிகமாக ஜெபிக்கிற தேவ பிள்ளை ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர் ஆண்டவரிடத்தை கேட்டார் ஆண்டவரே என்ன என்னிடத்துல குறைவு இருக்கிறது எனக்கு அதை சரி பண்ணி என்னோட இந்த பொருளாதார நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரேன் ஜோம் பண்ணாராம் அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் அவருடைய வீட்டிற்கு மேல் அநேக பிச்சைக்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறத அவர் பார்த்தாராம் ஆவியில உடனே கத்தர் அவரோடு கூட ஒரு ஆவியின் உணர்வை கொடுத்தார் உடனே அவர் தரித்திரத்தின் ஆவிக்கு விரோதமா போராடி ஜெபிக்க ஆரம்பித்தாராம் நல்ல ஆவிக்குள்ளாகி ஜிபிக்கும் போது கத்தர் அந்த கட்டை அறுத்து போட்டார் அன்றிலிருந்து அவருக்கு நல்ல ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டானது ஹலோயா சில நேரத்திலே நம்முடைய நெருக்கங்களுக்கு சத்துருவாகி அந்த பிசாசும் எதிராளியும் காரணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் ஆனால் என்றைக்கும் இப்படி தரித்திரத்தில் இருக்க வேண்டியதில்லையே இல்லையே என்றைக்கும் வியாதிப்பட்டு இருக்க வேண்டியது இல்லையே என்றைக்கும் கஷ்டத்தில் இருக்க வேண்டியது இல்லையே அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அல்லவா ஹாலல்லூயா அந்த விசுவாசம் நமக்குள்ள எழும்பட்டும் நமக்குள்ளாக அந்த ஆவியின் பலன் வரும்போது அது நம்முடைய குறைவா இருந்தாலும் கத்தர் அதை உணர்த்தி தருவார் சிலருக்கெல்லாம் ஆண்டவர் அதி அடிக்கடி உணர்த்தி 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 அந்த உணர்வு உண்டாகாததுனால இருதயம் கல்லாகி போயிருக்கும் உணர்த்தினா தெரியவே செய்யாது ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது உடைந்து தான் அதை சரி பண்ணணும் ஆண்டவட்ட கேட்கணும் அறிந்து கொள்ள முடியும் ஆனா இன்னும் பாருங்க பிசாசின் போராட்டமாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கத்தர் உங்களுக்கு ஒரு உணர்வை தந்து ஆவிக்குள்ளாய் ஜெபித்து மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருவார் ஹாலலூயா ஹாலலூயா அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த இடத்துல கத்தர் சொல்லுகிறார் சிவன் குமாரத்தையே நீ எழுந்து போரடி நீ எழுந்து போரடி என்று சொல்லுகிறார் ஹாலலூயா அந்த அந்த ஜனங்கள் பயங்கரமான அடிமைத்தனத்துக்குள் அவர்கள் இருந்தாலும் பல சாபத்த சாபமான தண்டனைகளுக்குள்ளாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறார் இந்த வசனத்துல அந்த நான்காவது அதிகார ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்கும் போது அவர் தன் ஜனத்தை எப்படி எழுப்புகிறார் பாருங்க ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு அது வரும்னு சொல்றார் ஒன்றாவது வசனத்துல திரளான ஜாதிகள் ஜனங்கள் ஓடி வருவாங்கன்னு ரெண்டாவது சொல்றார் வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது யுத்தம் உனக்கு இனி இல்லை என்று சொல்லுகிறார் உனக்குள் தேவ பயம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் இதுதான் பெரிய ஆசீர்வாதம் அலலூயா தேவனை குறித்த பயம் நமக்குள்ள இருக்குமானா ஒரு நாளும் தேவனை விட்டு நாம் விலகி போக மாட்டோம் ஏனென்றால் இந்த நாட்களில் கர்த்தர் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் அவர் தய செய்கிறவர் அவர் எல்லாம் தருகிறவர் என்ற ஒரு கண்ணோட்டம் மட்டும் ஜனங்களுக்குள் தெய்வ ஜனத்துக்குள் இருக்கிறபடியினால் தெய்வனை குறித்த பயம் இல்லாமல் போகிறது எவ்வளவுதான் தேவன் அன்புள்ளவர் என்று நினைக்கும் போது நம்ம சாதாரணமாகவே பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர் அன்புள்ளவர்கள் என்று அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப அவங்க அதை அதை ஒரு இதாக எடுத்துக்கொள்ளுவாங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க தப்பு பண்ணுறதுக்கும் அவங்க எதாவது பண்ணுறதுக்கும் கீழ்படியாமல் இருக்கிறதுக்கும் கூட வழியை உண்டாக்குவாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க ஆனால் சிரிச்சு சிரித்து நம்மக்கிட்ட சமாளிக்க பார்ப்பாங்க அப்படி தானே பிள்ளைகள் செய்கிறாங்க இதை விட பயங்கரமாக நாம் கத்திரிடத்தில் செய்வோம் அவர் கிருபையுள்ளவர் என்று சொன்னோடனே உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டால் காலையில் நம்முடைய வேலையெல்லாம் செய்வோம் எல்லா கடமைகளும் நிறைவேற்றுவோம் ஆனால் வேதம் படிக்க ஜெபிக்க அதிக நேரம் செலவு பண்ண மாட்டோம் அடுத்த காரியத்துக்குள்ளே போயிடுவோம் அப்போது நம்ம மனசில் நினச்சிக்கிடுவோம் ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே நீ கிருபை உள்ளவர் அப்பா இரக்கம் உள்ளவர் நீர் அன்புள்ளவர் இந்த ஒரு தடவை மன்னித்துற ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நேரம் கிடைக்கும் போது நான் இதெல்லாம் செஞ்சுருவேன் என்று சொல்லி அந்த அன்புள்ள பாகத்தை மட்டும் நாம் தகப்பனிடத்தில் பார்க்கிறபடியால் அப்படியே நாம் குறைவுகளுக்குள்ளாய் தவறுகளுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம் அன்புள்ள தகப்பனும் உடனே நம்மளை அடிச்சிருறது இல்ல அவர் அப்படி கொஞ்சம் விட்டு பாக்குறார் கொஞ்சம் விட்டு தாண்டி தாண்டி போன உடனே அப்புறம் ஒன் நாள் தாண்டும் போது இன்னும் ஒரு எண்ணம் வருது பரவாயில்ல நான் முந்தி ரொம்ப பயந்து பயந்து இதை செஞ்சுட்டே இருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்கிட்ட எல்லா காரியமும் எனக்கு அழகா நடத்துறாரு ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் நமக்குள்ளாக வந்து விடுகிறது அப்பமா ஆண்டவர் பொறுமையா தான் இருக்கிறார் அப்படியே போய் 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 இன்னும் சில நாட்கள் போகும்போது திடீரென்று வாழ்க்கையில் பல தடைகள் பல குறைகள் வியாதி கஷ்டங்கள் இல்லாமைகள் வருத்தங்கள் சண்டை பிரச்சனை என்று பல தடைகள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது அந்த நேரம் ரொம்ப முட்டி முட்டி இருக்கும்போது தான் ஓடி ஆண்டவர் ஆண்டுவரை ஏன் ஆண்டவரை ஏன் ஆண்டவரை ஏன் ஆண்டவரை நின்று கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்போ தவறு நம் பக்கம் தானே இருக்கிறது அன்றை இஸ்ரேல் ஜனங்களை இப்படியே தான் செய்தார்கள் இது மட்டும் இல்லை கத்தர் தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தின் வேலையை குறித்து பாரத்தை தந்து உங்களை அதில் உற்சாகப்படுத்தி இருக்கலாம் ஒரு வாரம் ஏதோ நமக்கு ஸ்கிப் ஆயிரும் நம்முடைய சொந்த காரியத்தை நிமித்தம் அப்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அந்த நேரம் ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டுருவோம் அடுத்த முறை இந்த வாய்ப்பு வரும்போது இதே போல தடை வரும் ஆனால் தடையை மேற்கொள்ள வேண்டும் ஹாலல்லூய்யா நாம் கத்தர் மன்னிப்பு கேட்டு சரியாயிரும் கத்தர் கிருபை தருகிறார் ஆனால் சாத்தா அதை பிடிச்சிக்கிடுவோம் ஒரு வாரம் விட்டுட்டேன் இனி ஒன்று நான் எந்த பக்கமும் விட மாட்டேன்னு ஏதாவது பண்ணுவான் ஆனால் அந்த நாளில் எழுந்து போரடிக்கிறவர்களாக எழுந்து முன் செல்ல கத்தர் விரும்புகிறார் ஹாலல்லூயா தேவ பயம் நமக்குள்ளாக காணப்படும் அடுத்து சொல்கிறாரு நீ வந்து உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் சேர்க்கப்பட்ட உனக்கு சமாதானம் உண்டு பண்ணுவார் கத்தர் அவருடைய ராஜரிக ஆளுகை உனக்கு இருக்கிறது என்று எட்டாவது வசனத்தில் படிக்கிறோம் உனக்கு விடுதலை உண்டு என்று ஒன்பது பத்து வசனங்கள் இப்படி ஒரு நல்ல மறு வாழ்வை குறித்ததான நல்ல வார்த்தைகளை அந்த நான்காவது அதிகாரத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார் தன் ஜனத்துக்கு அவர்களுக்குள்ளாய் தைரியம் உண்டாகும் படிக்கு அவர்களுக்குள்ளாய் பலன் உண்டாகும் படிக்கு அவர்கள் மறுபடி எழும்பும் படிக்கு தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இந்த அருமையான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வரும்

விரோதமா எழுந்து போரடிக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு எழுந்து போரடி என்று சொன்னவுடன் வீட்டிற்குள்ளாய் சில ஓ நான் தான் இதை ஜெயிக்கணும் நான் தான் மேற்கொள்ள வேண்டும் என்று அப்படி எழுந்து போரடிக்க சொல்லவில்லை சத்துருவுக்கு விரோதமாக எழுந்து நின்று போரடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதுல நாம் அப்படித்தானே படித்தோம் அந்த சத்துருவை நொறுக்கும் படியாக உன் கால்களை வெண்கலமாக்குகிற கத்தர் ஹாலல்லூயா உன் பாதங்களை உன் குழம்புகளை வெண்கலமாக்குகிற தான் நம்ம இப்படி அழைக்கிறார் நீ எழுந்து போரடி ஹாலலூயா ஹாலலூயா தேவ ஜனம் இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் முறிந்து இருக்கலாம் இனி என்னால் இதிலலாம் எழும்பி நிற்க முடியாது அதற்குரிய வயதும் தாண்டி விட்டது அதற்குரிய காலமும் மாறிவிட்டது அன்றைக்கெல்லாம் ஆவியின் பலன் எனக்கு அதிகமாக இருந்தது இப்போது அந்த ஆவியின் பலன் கூட என்னால் ஒரு உற்சாகமாக ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷை பேசி என்னால் ஜெபிக்க முடியவில்லை ஜெபிக்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்தால் தூக்கம் வருது என்றெல்லாம் பல போராட்டத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா உங்களை பார்த்து தான் அண்டோஸ் சொல்கிறாரு அதெல்லாம் நான் மாற்றி போடுவேன் உனக்கு பெரிய ஜெயத்தை தருவேன் நீ எனக்கு பயப்படும் என்கிட்ட என்னிடத்தில் வா நான் உன் பாதங்களை உன் வெண்கலமாக்குவேன் போரடிக்கும்படி கத்தர் அழைக்கிறார் நம்மை போரடிக்கும்படி கத்தர் அழைக்கிறார் போரடிக்க அழைக்கிறார் வா வந்து போரடி போரடிக்கிறதுனா என்ன அநேக பெரியவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் போரடிப்பதுன்னா பிள்ளைகளுக்கும் சிலருக்கு தெரியும்னு நினைக்கிற சில இடங்கள்ல எங்கேயாவது போகிற இடத்துல சில இடத்துல நம்ம பார்க்குறோம் வயலில் இருந்து விளைந்த தானியங்களை நல்ல கதிர் கட்டுகளாக கட்டி கொண்டு வந்து போரடிப்பின் களத்தில் போடுவார்கள் அது வந்து சில இடம் பார்த்தா ரோட் சைட்லேயே அந்த மாதிரி பண்ணுவாங்க போரடிப்பின் களம் பெரியதாக இருக்கும் அப்படியும் செய்வாங்க அந்த போரடிப்பின் களத்தில் கொண்டு போட்டதை கைப்பிடி நிறைய எடுத்து அதில் ஒரு நான்கு ஐந்து பேர் நின்று மாறி மாறி என்ன பண்ணுவாங்க அதை போட்டு போட்டு ஒரு இதில் அடிப்பாங்க அது அப்படி தட்டி தட்டி வரும்போது காய்ந்த கதிர்களில் இருக்கிற அந்த நெல் மணிகள் கோதுமை மணிகள் அது அப்படியே அதன் அந்த இதிலிருந்து பிரிந்து அந்த கதிரிலேருந்து பிரிந்து கீழே விழுகிறது அப்படி அதெல்லாம் விழும்போது அது நெல் மணிகளாக சேர்க்கப்படுது அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா அதுக்கு இது பண்ணும்போது அந்த பதர்கள் பறந்து போகும் அந்த காற்று முகத்தில் திரும்ப அதை தூற்றுவாங்க அது போகும் போன பிறகு மணிகளை சேர்த்து வைப்பார்கள் அப்ப இந்த போரடிக்கும் வேலை என்பது மணிகளை தானிய மணிகளை பிரித்தெடுக்கிற ஒரு வேலை அப்ப அதற்காக தான் கத்தர் நம்மை அழைக்கிறார் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணுவேன் அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை கத்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர்க்கென்றும் நியமிப்பா என்று சொல்லுகிறார் மிக அருமையான ஒரு வார்த்தை அப்போ தன்னை ஒடுக்கினவர்களை உன்னை ஒடுக்கினவர்களை உன்னை எழும்பி மிதித்து போட்டவர்களை அந் நமக்கு இப்ப யாரு நம்ம மேற்கொள்ளுகிறது மொத்தத்துல ஒரு பொதுவான எதிரியாகிய பிசாசானவன் எதிராளியாகிய பிசாசானவன் இவைகளை செய்கிறார் ஆண்டவர் சொல்றாரு நான் உன் பாதங்களுக்கு கீழே அந்த கிரியைகளை ஆக்கி போடுவேன் நீ அவைகளை நொறுக்கி போடுவாய் அப்ப அதுல எதெல்லாம் பிடிப்பட்டு இருக்குதோ அவன் ஆக்கிரமித்து கொண்டவைகள் அவன் உன்னிடத்திலிருந்து பறித்து வைத்தவைகள் வேறு எங்களா இருந்து எடுத்து வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் நீ ஆண்டவருக்கென்று நியமிப்பாய் லூயா எனக்கென்று உனக்கென்று அல்ல கத்தர்க்கென்று நியமிப்பாய் என்று கத்த சொல்லுகிறார் ஹாலல்லூயா ஹால லூயா இப்படி ஏதோ ஒரு முறை இந்த போரடிப்பது என்பது மாடு கட்டி போரடிப்பாங்க பழைய காலத்தில் முற்காலங்களில் சொல்லுவார்கள் நீங்க படிச்சிருப்பீங்க சங்க காலத்தில் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று படிக்கலையா யாரும் யானை கட்டி போரடித்தார்கள் சரி அப்போ அவ்வளோ நிறைய விளைச்சல் அவ்வளோ பயங்கரமான விளைச்சலாம் நம்முடைய தமிழ்நாட்டில் அவ்வளோ விளைச்சலை போரடித்து எடுப்பதற்கு யானையை வைத்து செய்தார்களாம் சரி ஏதோ ஒரு முறையில் அந்த கோ அந்த நெல் மணிகள் அல்லது அந்த தானிய மணிகள் கதிரிலிருந்து அந்த இதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்போ அந்த பிரித்தெடுக்கிற வேலைக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஹால காலையிலும் மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக அல்ல ஏதோ சத்துருவை ஆண்டவரே இந்த என்னை துன்பப்படுத்துகிற என்னை ஒடுக்குகிற அந்த பிசாசை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே அகற்றும் ஆண்டவரே அப்படி கேட்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகள் அல்ல சிறு பிள்ளைகள் தான் ஒரு நாயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு எலியோ எதையோ ஒன்னையில ஒரு பாச்சா எதை பார்த்தாலும் உடனே ஓடி வருவாங்க அம்மா அப்பான்னு ஓடி வந்து கூப்பிட்டு கொண்டு போய் அடுக்கி சொல்லுவாங்க இல்லை விரட்ட சொல்லுவாங்க அப்போ பிள்ளைகளின் அனுபவத்தில் நாம் இல்லை வாலிபர்கள் அதைவிட பிதாக்களின் அனுபவத்தில் கத்தன் நம்மை வைத்திருக்கிறார் வயதானா மட்டும் பிதாக்களின் அனுபவம் அல்ல வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நடக்கும்போது அவரை பற்றி கொண்டு அவருக்கு பயப்படும் பயத்தோடு வளர்ந்து கொண்டே செல்லும் போது அந்த முதிர்ச்சியை தேவன் நமக்கு தருகிறார் ஹாலலூயா அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பாதங்களை உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் குழம்புனா என்ன நம்ம வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு வெறும் வெறுங்குழம்புகள்லாம் கிடையாது அது நீங்கள் மாட்டுக்கு பார்த்துருக்கீங்களா கால்கள் மிருகங்களுக்கு அந்த குழம்புகள் இருக்கும் இந்த மாடுகளுக்கு குழம்புகள் இருக்கும் அந்த குழம்புகளில் இப்போ நாமலாம் ஷூ சப்பல் போட்டுக்கிடுவோம் இந்த மாட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு ஷூ போட்டு விடுவாங்க அந்த ஷூ வந்து ஒரு லாடம் அடிக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பாத்துருக்கிறீர்களா நான் சின்ன பிள்ளைகளை அதை பார்த்துருக்கிறேன் இந்த மாடை படுக்க வச்சிட்டு அந்த காலை எல்லாம் சேர்த்து கெட்டிட்டு ஒருத்தர் வந்து அந்த காலை நல்லா சரி பண்ணி அந்த கீழே இருக்கிற அதனுடைய அந்த குழம்பு அந்த இடத்த வந்து நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு அதில் ஒரு ஆணி வச்சு அதுக்கு ஒரு சின்ன மெட்டல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அந்த மெட்டலை ஆணி வச்சு அடிப்பார் அந்த மாட்டுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் ஆனால் வாழ்நாள் முழுவதுக்கும் அது சரியான நல்ல ஒரு ஷூவாக இருக்கும் நம்மளை மாதிரி கலத்தி போட்டுட்டுலாம் போக முடியாது எப்பவும் அதற்கு உறுதியானதாக இருக்கும் ஆண்டவர் இன்றைக்கி அதான் சொல்கிறார் சியோன் குமாரத்தையே உன் பாதங்களை வெண்கலமாக்குவேன் அதற்கு வந்து சாதாரணமான மாட்டுக்கு சாதாரணமான ஏதாவது ஒரு உலோகத்தை தகடை தான் அவங்க அடிப்பாங்க ஆணி மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க அதை டைட் பண்ணுவாங்க கத்தர் நமக்கு சொல்றாரு உலோகம் சாதா உலோகம் அல்ல வெண்கலமாக்குவேன் ஹாலல்லூயா வெண்கலம் என்றால் உறுதி உள்ளதை குறிக்கிறது வெண்கலம் உறுதியானது நாம் வெளிப்படத்தில் படிக்கிறோம் அவருடைய பாதங்கள் வெண்கலமாக இருந்தது உறுதி உறுதியுள்ள ஒரு பாதமாக கத்தர் நம்முடைய பாதத்தை மாற்றுகிறார் ஹாலல்லூயா எழுத்தின் படியாக உன்னைக்கு பார்க்கும்போது பலருக்கும் பலவிதமான பலவீனத்தினால பாதங்கள் உணர்வற்றதாய் மாறி இருக்கிறது அப்படித்தானே சிலருடைய நம்முடைய பாதங்கள் காலை நம்ம சப்பலில் வைக்கும்போது சப்பலில் தான் வைக்கிறோமா எங்கே வைக்கிறோன்னு தெரியவில்லை போது காலில் என்ன படுதுன்னு தெரியவில்லை சிலருக்கு காயம் பட்டால் தெரிகிறது இல்லை ஏனென்றால் பாதங்கள் மறத்து போய் இருக்கிறது இது எழுத்தின்படியான ஒரு காரியம் நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் சொல்றாரு உன் பாதத்தை வெண்கலமாக்குவேன் ஹாலலூயா ஹாலலூயா மறத்து போய் இருக்கிறது இல்லை காயப்பட்டு காயப்பட்டு வேதனையை அனுபவிக்கிற நிலைமை இல்லை ஆண்டவர் பாதத்தை வெண்கலமாக மாற்றுகிறார் உறுதியுள்ளதாக மாற்றுகிறார் சில நேரம் போது ஒரு ஸ்டெப் வச்சப்புறம் அடுத்த ஸ்டெப் வைக்கும் போது கால் தள்ளாடுகிறது அப்படித்தானே சங்கீதக்காரர் சொல்றாரு என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உடைய கிருபை என்னை தாங்குகிறது நான் நடக்கிற வழியை அகலமாக்குகிறேன் நம்முடைய ஆண்டவர் விசேஷமானவர் அவர் பாதங்களை வெண்கலமாகவும் மாற்றுவார் நடக்கிற வழியை நமக்கு அகலமாக விசாலமாகவும் மாற்றி தருவார் பயப்பட தேவையே இல்லை ஹாலல்லூயா எதை குறித்து பயத்தோட இருக்கிறீங்க ஐயோ என் விரல் மரத்து போச்சுதே என் பாதத்துல பாதி மரத்து போச்சுதே இப்படியே இருந்தா இன்னும் ஒரு சில வருஷத்துல நான் என்னவே நடக்க முடியுமா பாதத்தை கீழே வைக்க முடியுமா என்றெல்லாம் பயப்படுறீங்களா ஆண்டோ சொல்கிறார் சியோர் குமாரத்தையே நீ போரடிக்கத்தக்க விதமாக உன் பாதத்தை வெண்கலமாக்குவேன் ஹாலலூயா இந்த வார்த்தை போதாத நமக்கு பிடிச்சுக்கிடுவோம் ஆண்டோ சமூகத்தில் அவர் பாதங்களை வெண்கலமாக்குகிற கத்தராயிருக்கிறார் ஹால ஹலல்லூயா ஹலல்லூயா இந்த இடத்துல ஆண்டவர் இவர்களை அழைத்து மகா பெரிய ஒரு கிரியைக்காக நீ சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் அதற்காக முதல்ல சொன்ன நீ போரடி அடுத்தது எழுந்து போரடி எழுந்து போரடி ராத்திரி சில நேரத்துல ஆண்டவர் தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுவார் அப்படிதானே தானே எத்தனையோ எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது இரவு தூக்கத்துல முழிப்பு வருதா மொத்த பொதுவா கேட்கலாம் ராத்திரி தூக்கத்தில் பாதியில் முளைப்பு வருதா வருது நிறைய பேருக்கு வருது கை கிலோ போட்டுருங்க முளைப்பு வருதுன்னா நீங்கள் நினைக்கணும் ஐயோ என் தூக்கம் நான் ரெண்டு மணி நேரம் தானே தூங்கி இருக்கிறேன் என் போச்சுதே என் தூக்கம் போச்சுதேன்னு வருத்தப்படுறீங்களா அப்படி நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருந்தால் உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடும் உங்களுக்கு ரொம்ப மனக்கலக்கம் மன பயம் வந்துடும் ஏன் என் தூக்கம் போச்சுதோ தூக்கம் போச்சுதோ இனி எனக்கு தூக்கமே வராதோ அப்படிலாம் நீங்கள் நினச்சிருவீங்க அப்படி இல்லை தூக்கம் விழிப்பு வந்துருச்சுன்னா உடனே படுக்கையை விட்டு எலும்பிடுங்க எழும்பி போய் அப்படி போய் ம முகத்தை ஒரு கழுகு கழுவிட்டு வந்து உட்கார்ந்துருந்து ஜபத்தை ஆரம்பிச்சிருங்க ஹால லூயா சில நேரத்தில் நடு இரவு நேரத்தில் கத்திரவங்களை எழுப்பி விடுவார் ஏன் தெரியுமா உங்களுக்கு விரோதமாக சத்ருவாகிய பிசாசானவன் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் எங்கே உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை ஏதாவது கிரியை செய்யலான்னு சொல்லி அப்படியே சுற்றி 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 நோட்டம் போட்டுக்கிட்டே வருவான் அவனுடைய கிரியை பயங்கரமா இருக்கும் எப்படியாவது உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வேலையின் எல்லைக்குள்ள ஊழியத்துக்குள்ள எங்கேயாவது கொண்டு போடலான்னு சுத்திட்டே வருவான் அதான் ஆண்டவர் நடு ராத்திரி எழுப்பி விட்டு இது அவனுடைய கிரியை இது அந்தகாரத்தின் நேரமாக இருக்கிறது நீ விழித்து எழுந்து ஜோம் சிலருக்கு தட்டி எழுப்பி கூப்பிட்டு சொல்லுவார் அநேகருக்கு விழிப்பை பொதுவாக தந்து விடுவார் ஹாலல்லூயா விழித்த உடனே சில நேரத்துல சில காரியம் உங்களுக்கு அப்படி மனசுல வரும் தூக்கத்துல நமக்கு சொப்பனம் கண்டிருப்போம் சில நேரத்துல இல்ல முழிப்பு வந்த உடனே ஒரு பாடல் இல்ல ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தருடைய நினைவு ஏதோ வரும் பார்த்தீங்களா அந்த காரியத்துக்காக வைத்து நன்றாக போராடி ஜெபிக்க வேண்டிய நேரம் நடு இரவு நேரம் ஹால லூயா ஹால லூயா விழிப்பு தர்றாரு ஒரு முழிப்பு வருதுன்னு அதை லேசாக நினைக்காதீங்க அதை விட்டு விடாதீங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா போராடி ஜெபிக்கும் போது நல்ல விழிப்பு வந்துடும் அப்புறம் அப்படியே நம்ம என்ன செய்யலாம் அந்த ஒரு பாரம் நீங்கும் அப்புறம் அப்படியே படுக்கும்போது நல்ல நித்திரையை தருவார் நித்திரையிலே சில நேரங்களில் நல்ல சொப்பனங்களை கத்த தருவார் ஹால லூயா அன்பான தேவ பிள்ளையே தூக்கம் வரலன்னு கவலைப்படாதீங்க அத போல அதிகாலை நீங்க வழக்கமா விழிக்கும் நேரத்துக்கு முன்பாக மூன்று மணியோ இல்லை அதுக்கு பிறகோ அந்த மாதிரி மொழி விழிப்பு வரும்போதும் உடனே நம்ம எழும்பிடணும் நான் வந்து நாலு மணிக்கு தானே எழும்பி ஜபத்துக்கு உட்காருவேன் இல்லை அஞ்சு மணிக்கு தானே எழும்புவேன் என் தூக்கம் போயிருமே அப்படி நினைக்கக்கூடாது விழிப்பு வந்து விட்டதா அந்த நேரம் கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நேரம் ஹாலல்லூயா அதிகாலை நேரம் அவருடைய பிரசன்னம் பனி போல எப்படி பனி இலை இது செடிகளின் மேலே மரங்கள் மேலே இலைகள் மேலே கனிகள் மேலே நம்மை கண் நம் கண்களுக்கு தெரியாமல் இறங்கி வருகிறதோ இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருக்கிறவர் அவனை லீலி புஷ்பத்தை போல் மலரச் செய்கிறவர் அந்த அதிகாலை வேளையில் தம் பிரசனத்தினால் நம்மை நிரப்புகிறார் ஹால அவர் தேடி வருகிறார் அதனால அந்த விடிய காலத்தில் ஒரு விழிப்பு உங்களுக்கு வருது அந்த பக்கமாக படுத்து பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு படுக்க வேண்டாம் தேவ பிள்ளைகளே உடனே எழும்பிடுவோம் அப்பா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்பா எங்க குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் கொண்டு வந்திருக்கீங்க காலையிலே என்னை எழுப்புறீங்களே இந்த விடிய காலமே எனக்கு முழிப்பு வருது என்ன கொண்டு வந்திருக்கீங்கப்பா அது எனக்கு தந்துருங்கப்பா நான் ஆட்டோ சமூகத்தில் கேட்போம் அப்படி கேட்கும்போது நல்ல துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கணும் நள்ளிரவு நேரத்தில் போராடி பிசாசுக்கு விரோதமாக நின்று ஜெபிக்கிறோம் அதிகாலை நேரத்திலே நல்ல துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கணும் அவருடைய மகத்துவத்தை தேவனுடைய மகிமையான கிரியைகளை அவருடைய மாற்ற சிமையை நினைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும் அந்த நேரத்தில் போய் நம்முடைய குறிப்புகளை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் நன்றாக துதிக்கணும் ஏன்னா பெரியவராகிய நம்முடைய தகப்பன் நம்மை தேடி நமக்கானவைகளை கொண்டு வந்து வருகிற நேரம் அது அலையா விசுவாசத்தோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்புறம் எல்லாம் அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுங்க அந்நிய பாஷைகளை பேசி பேசி ஜெபிக்கும் போது நம்மை அறியாமல் ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்கிறார் அப்போ அவரும் கூட விண்ணப்பப்படுறார் பிற கடைசியில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைப்போம் அந்த நேரம் மிக மகிமையான நேரம் ஆல லூயா அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் அழகாக நம்மோடு கூட வந்து இடைப்படுகிற மகிமையான நேரம் அதனால் தூக்கம் வரவில்லை என்று சொல்லி இந்த வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு இந்த மேன்மைகளை நாம் இழந்து போகக்கூடாது ஏன்னா எனக்கு கொஞ்ச காலம் இருக்குது ஆண்டவரேசு சீக்கிரமாய் மத்தியவானத்தில் வர இருக்கிறார் அவருக்காய் காத்து கொண்டிருக்கிற நம்மை அவரோடு கூட அழைத்து கொண்டு செல்லுகிற காலம் சமீபமாக இருக்கிறது எனவே கொஞ்ச காலம்தான் விழித்து விழித்தெல்லாம் ஜெபிக்க முடியும் அப்புறம் ராப்பகல் இல்லாத தேசத்துக்கு போய்விடுவோம் ஹலல்லூயா ராத்திரி ராத்திரி பகல் என்ற வித்தியாசம் இல்லாத ஒரு தேசம் இரவே இல்லாத தேசம் துக்கமே இல்லாத நாடு மகிழ்ச்சியோடு நாம் அவரோடு வாழப்போகிறோம் அதனால் கொஞ்ச காலம் இந்த இந்த உலகத்தில் சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது அவைகளின் ஊடாய் கடந்து சென்று இக்காலத்தில் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள்

படுக்க ஏன்னா தூக்கம் வராட்டி அப்படி திரும்பி படுக்கணும் இப்படி திரும்பி படுக்கணும் அப்போ ஒரு ஸ்தோத்திரம் அது பெரிய விசேஷமாக நிச்சயமாக இருப்பதில்லை எழுந்து போரடி சியோன் குமாரத்தியை

உண்டாகிறது கர்த்தர் அந்த கிருபை இந்த நாளில் உங்களுக்கு பொழுகிறார் ஹாலல்லூயா ஹாலலூயா ஏனென்றால் எப்போது இப்படி ஜெபிக்கிற அனுபவம் இருக்காது கொஞ்ச நாள் ஆண்டவர் எழுப்புவார் அப்புறம் நமக்கு அந்த விழிப்பு வராது நம்ம அலாம் வச்சு எழும்பி வேணா அது கூட நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட அவருடைய ஒரு காரியம் நிறைவேறும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் எழுந்து போரடிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பினால் கத்தர் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரானால் அதற்கான உந்துதலை நமக்கு தந்து எழுப்பி விடுகிறார் ஹாலலூயா ஹாலலூயா அந்த ஒரு கிருபை தேவன் எப்போது தருவார் எழுந்து போரடிக்கும்படி அழைக்கப்படுகிறோம் சும்மா போரடித்தா போதாது உட்கார்ந்து இருந்துட்டு போரடிக்க முடியுமா நீங்க போரடிக்கிறவங்களை பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எழுந்து நின்று அவங்க மாத்தி மாத்தி ரெண்டு ரெண்டு பக்கமா அப்படி பண்ணி போரடித்து கொண்டே இருப்பார்கள் அப்போ தான் அதனுடைய பலன் அவர்களுக்கு சரியான முறையில் கிடைக்கும் இன்றைக்கும் அப்படியே போரடிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் கால்களை வெண்கலமாக்குகிறார் பாதங்களை வெண்கலமாக்குகிறார் குழம்புகளை வெண்கலமாக்குகிறார் அவர் ஒரு உறுதியான நிலைமை ஒரு ஒரு நாளிலே கிதியோன் அந்த சேபா சல்முனா என்பவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு அவங்க வரும்போது அவன் அவர்களை வந்து அந்த ரெண்டு சேபா சல்முனா ரெண்டு பேரையும் கீழே அவங்கள நிறுத்திட்டு சொல்கிறான் தன் மகன் எத்தேர் என்கிற வாலிபன் இடத்துல சொல்கிறான் இவங்கள ரெண்டு பேரையும் பட்டயத்தால் வெட்டு அப்படின்றான் அந்த காலத்தில் அப்படி தான் நான் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டாங்கன்னா ராஜாக்களை பிடித்து கொண்டாங்கன்னா இப்படி தான் எதாவது செய்வாங்க தூக்கில் தூக்கில் போடுவாங்க இல்லை என்றால் வெட்டி கொல்லுவாங்க ஏதோ ஒரு அழிவை அவர்களுக்கு தண்டனையை அவர்களுக்கு செய்வார்கள் அப்போது இந்த கிதியோன் தன் மகன் எத்தேறியிடத்தில் இந்த வார்த்தையை சொன்னோடனே அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம் நியாயாதிபதிகள் எட்டு இருபது இருபத்தொன்றில் அந்த வசனங்கள் இருக்குது அதில் நாம் எப்படி படிக்கிறோனா அவன் இளைஞனாக இருந்தான் வாலிபனாக இருந்தான் அவன் வாலிபனாக இருந்ததுனால அவனுக்கு பயமா அதனால் அவன் இவர்களை வெட்டவில்லை உடனே அந்த சேபாவும் சல்முனாவும் சொல்லுகிற வார்த்தைகளை வாசிக்கலாமா நியாயாதிபதிகள் எட்டாவது அதிகாரம் அந்த ரெண்டு வசனத்தையும் வாசிச்சிருவோம் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான் அதுக்கு இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னு அடுத்த வசனத்துல வாசிப்போம் அப்பொழுது சேபாவும் சல்முனாவும் நீரே எழுந்து எங்கள் மேல் விழும் மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள் ஹாலலூயா அந்த வார்த்தை பாருங்க அவர்கள் சத்துருக்கள் எதிராளிகள் அவங்க சொல்றாங்க மனுஷன் எப்படியோ அவன் பலனும் அப்படியே இருக்கும் இந்த சேப்பாவும் சல்வனாவும் பயங்கரமான சத்துருக்களா இருந்தார்கள் இவர்களுடைய அந்த நிலம் அந்த அந்த கிதியோன் மேற்கொண்டான் ஆனால் இந்த இளைஞனான வாலிபனான இந்த எத்தேருக்கு அவர்களை அழிக்கத்தக்க பலன் இல்லை அதிலே நம்ம பாக்குறோம் கிதியோன் எழுந்து அவர்களை கொன்று போட்டான் என்று ஹாலல்லூயா கிதியோனுக்குள் அந்த பலன் இருந்தது இன்று அப்படித்தான் நம்மை அழைக்கிறார் அப்படி சிறுவர்களை போல பயந்து நிற்க அல்ல முதிர்ச்சியுற்ற நல்ல பிதாக்களின் அனுபவம் உள்ளவர்களாக சத்துருவை மேற்கொள்ளத்தக்க அவனுடைய கிரியிகளை அழிக்கத்தக்க பலன் உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அதே போல யோசுவாவின் காலத்தில் நடந்த ஒரு யுத்தத்திலையும் அது யோசுவா பத்தாவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம் யோசுவா பத்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாம் வசனத்துல இருந்து நாம் மிக அழகாக அந்த பகுதியை நாம் பார்க்கிறோம் யோசுவா பத்துல இருபத்தி மூன்றுல இருந்து அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்முத்தின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கபியிலிருந்து அவனிடத்தில் வெளியே கொண்டு வந்தார்கள் நமக்கு இந்த வேத பகுதி தெரியும் அன்று நடந்த அந்த யுத்தத்திலே எருசலேமின் ராஜா அதற்கு முன்பாக ஆயி பட்டணத்தை எல்லாம் அழிச்சிட்டாங்க எரிகோவை அழித்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லும் போது ராஜாவுக்கு ரொம்ப பயம் என்னை விட பெரியவர்களையே இந்த இஸ்ரவேலர் யோசுவாவோடு கூட வந்து அழித்து விட்டார்கள் என்றால் எனக்கும் இனி அழிவுதான் என்று சொல்லி இந்த எருசலேமின் ராஜா தன்னோடு கூட இன்னும் நான்கு ராஜாக்களை கூட்டிக் கொள்ளுகிறான் சேர்ந்து அவங்க படைகளோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள் இந்த யுத்தத்திலே எல்லாம் அவர்களை மேற்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் போது தோல்விதான் நமக்கு அழிவுதான் என்று சொல்லி ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு குகைக்குள்ள போய் ஒழித்து கொண்டார்கள் இந்த குகைக்குள்ள ஒழித்து கொண்டவர்கள் அப்படியே ஒரு கல்லெல்லாம் வச்சு மூடி காவலுக்கு ஆட்களை நிறுத்திவிட்டு யோசுவா யுத்தத்தில் தொடர்ந்து போகிறார் யோசுவா ஊக்கமாக யுத்த em poder, ஆரம்பித்து விட்டார் வானத்தில் இருந்து கற்கள்ட்டளைப்படி சூரிய சந்திரனோ நின்றுபோது பயங்கரமான அற்புதங்கள் நடக்கிறது இவைகள் மத்தியிலே ஒரு பெரிய ஜெயம் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் அந்த பத்தாவது அதிகார பதினான்காவது வசனத்தின் கடைசி பகுதியில் நம்ம இப்படி படிக்கிறோம் கத்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் ஹாலல்லூயா தேவ பிள்ளையே சியோன் குமாரத்தையே நீ எழுந்து போ போரடிக்க ஆரம்பித்து விட்டால் போதும் நீ எழுந்த நின்றால் போதும் உனக்கு போரடிக்கத்தக்க பலனை அவர்தான் கால்களில் தருகிறார் மட்டுமல்ல அவரே உனக்காக யுத்தம் யுத்தம் செய்வார் செய்வார் அவர் தன்னுடைய தன்னுடைய சேனைகளை எல்லாம் வைத்து படைப்புகள் தன்னுடைய சிருஷ்டிகளை எல்லாம் வைத்து யுத்தம் செய்கிறார் யோசுவாவுக்காக செய்தவர் தம் ஜனமாக இசைக்காக செய்தவர் இன்று நமக்கு செய்யாமல் இருப்பாரா நம்மை தனது ஜனமாக தெரிந்து கொண்டாரே நம்மை தமது ஜனமாக தெரிந்து கொண்டது உண்மை என்றால் நமக்கு நமக்காக தேவன் அத்தனை மகா பெரிய கிரியைகளை செய்ய கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா நீர் எனக்காக கிரியை செய்கிறவர் அவற்ற சொல்லுவோம் ஆண்டவரே நான் உமக்காக எழுந்து நின்று போரடிப்பேன் ஆண்டவரே நான் எழுந்து நிற்பேன் ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை உண்மைதான் ஆனால் என் பாதத்த நீர் வெண்கலமாக்குவேன்னு சொல்லிட்டு இல்லப்பா நான் உங்களுக்காக எழுந்து நிற்பேன் எனக்காக யுத்தம் செய்யும் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அப்படிப்பட்ட மகா பெரிய யுத்தத்தை செஞ்சார் இந்த ஐந்து ராஜாக்களையும் கொண்டு வாரும் வாருங்கள் என்று சொன்னார் யுத்தம் முடிந்தது இஸ்ரேவேலுக்கு வெற்றி வந்தது யோசுவா ஜெயம் பெற்றார் அவர் சொல்கிறாரு அஞ்சு ராஜாக்களையும் கொண்டு வாங்க அப்படின்றார் அஞ்சு பேரையும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தோன்னே அவங்கள கீழே படுக்க வைத்தார் படுக்க வச்சிட்டு தன்னோடு கூட யுத்தத்துக்கு வந்த அந்த அதிபதிகளையெல்லாம் கூப்பிட்டார் அந்த யுத்த சேனையின் அதிபதிகளெல்லாம் கூப்பிட்டு சொன்னார் உங்கள் காலெல்லாம் அவங்க கழுத்து மேலே வைங்க அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னாரு உங்க கால்களை இந்த ராஜாக்களின் கழுத்துக்கள் மேல் வையுங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எந்த சத்துருவின் கிரியை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ளுவது போல கொந்தளித்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் நீங்க எழும்பி நின்னுட்டீங்கன்னா சியோன் குமாரதி நீங்கள் போரடிக்கும்படி எழுந்து நின்றீர்களானால் உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதத்தின் கீழாக்கி போடுவார் ஹாலல்லூயா அந்த யோசுவா அப்படிதான் சொல்றாரு நீங்க இதெல்லாம் வைங்க இப்படித்தான் ஆண்டவர் எல்லா ராஜாக்களுக்கு செய்வார் எல்லாரையும் மேற்கொள்ளும்படி செய்வார் ஆலலூயா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியமா இருந்திருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பலனா இருந்திருக்கும் நாங்க ஓடி 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 யுத்தம் பண்ணோம் இன்னைக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் தைரியமா கால்களை அந்த ராஜாக்களின் கழுத்துக்களின் மேல் வைத்தார்கள் ஆலலூயா 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 சும்மா இல்ல நம்ம நம்மளை சும்மா இருக்க வச்சுட்டு சில நேரம் யுத்தத்தில் ஜெயம் தராரு சில நேரம் சொல்றாரு நீ எழுந்து போற நீ எழுந்து போரடி ராச்சாமத்தில் எழுந்து கண்ணீர் விடு யுத்தம் செய் உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழு என்றெல்லாம் சில காரியங்களை நமக்கு தெரிவிக்கிறார் அல்லவா சும்மா அல்ல எழுந்து போரடிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் கத்தர் யுத்தம் செய்து வெற்றியை தருகிறார் அந்த சத்துருக்களாகிய ராஜாக்களின் கழுத்துக்கள் மேல் நம் பாதங்களை வைக்கிற அளவுக்கு வாய்ப்புகளை தேவன் நமக்கு தருவார் ஹாலல்லூயா ஏனென்றால் சத்துருக்களை நம்முடைய பாதப்படியாக்கி போடுகிற தேவன் நம்முடைய தேவன் ஹாலல்லூயா ஒரு நாளும் சத்ருவின் இஷ்டத்துக்கு கத்தர் நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை சீறி நிற்கிற சத்ரு போல சீரி வாய் திறந்து நிற்கிற ஒரு சிங்கத்தை போல இல்ல தெருவுல இருக்கிற நாயை போல சத்தா சில நேரம் விழுங்கிருவானோன்னு நினைக்கிறீங்கல்ல விடவே மாட்டார் நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கும் வரை தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பிரியப்படுத்தும் வரை உங்களை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீரவனை ஒப்புக் கொடையர் என்று சொன்ன வார்த்தை உங்களுக்கு உரியதாக தேவ பிள்ளைய நீ எழுந்து போரடி நீ எழுந்து போரடி எந்த ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அப்போ எழுந்து போரடி அன்று கிதியோன் ஆலைக்கு சமீபமாய் தனக்கு இருந்த கோதுமையை பாதுகாக்கும்படி போரடித்தான் ஏனென்றால் மீதியானியர் எப்போ எப்போ என்று இல்லாமல் எந்த நேரத்தில் வருவார்கள் என்று தெரியாமல் வந்து அத்தனை நல்ல தானியங்களையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விடுவார்கள் இவர்களுக்கோ இஸ்ரேவேல் ஜனங்களுக்கோ ஒன்றுமே கிடைப்பதில்லை ஆனால் கிதியோனுக்கு மனசுல ஒருவேளை என் குடும்ப பட்டினியா இருக்குன்னு நினைச்சாரோ என்ன நினைச்சாரோ என்ன நினைத்தாலும் ஒருவேளை சில நேரம் ஒரு வைராக்கியம் இருந்திருக்கலாம் என்ன எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி பண்றாங்க நான் இந்த தடவை போய் எப்படியாவது கொஞ்சம் கோதுமையை நான் மீற்றுவேன் வந்திருக்கலாம் என்ன சிந்தனையோடு வந்தான்னு தெரியல ஆனா கோதுமை களத்தில் அவர் போரடிக்கலை ஆலைக்கு சமீபமாய் ஒருவேளை அது மறைவிடமாய் இருந்திருக்கலாம் திராட்சர ஆலை எண்ணெய் ஆலை அந்த ஆலைக்கு சமீபமாய் இருந்து போரடிக்கிறார் அங்க வந்து அபியேசரி நிலத்தில் உட்கார்ந்து ஒரு கத்தருடைய தூதனானவர் அவருடைய கண்கள் இந்த கிதியோன் மேல் பட்டது ஹாலலூயா நராத்திரியில் நான் அழுது அழுது ஜோம் பண்ணி என் தலையணையெல்லாம் தண்ணியாக இருக்குது என் பெட்ஷீட்லாம் தண்ணியாக இருக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா ஆனால் எதுவுமே நடக்கலையே இவ்வளோலாம் அழுதும் கூட எத்தனையோ பேர் எங்க கூட என் வீட்டில் உள்ளவங்கலாம் படுத்திருந்தாலும் யாருக்குமே தெரியலை யாருமே பார்க்கல சரி யாருமே பார்க்கல கேட்கல அனுதாபப்படலை பரவாயில்ல ஆனால் எனக்கு ஒரு மீட்பு இல்லையே ஒரு விடுதலை இல்லையே எனக்கு நன்மை வரவில்லை என்று ஏக்கத்தோட இருக்கிறீங்களா அன்று கத்தருடைய தூதனானோருடைய கண்கள் ஆலைக்கு சமீபமாய் போரடித்த கிதியோனை கண்டது ஹாலல்லூயா ஹாலல்லூயா சும்மா பார்க்கல பராக்கிரமசாலியாக பார்த்தார் சும்மா ஒரு மனுஷனா பார்க்கல சும்மா முடியாமனு அழுதுட்டு கிடக்குற ஆண்டவர் பார்க்கல உனக்கு இருக்கிற கொஞ்சம் பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக கொஞ்சம் சமாதானத்தை உன் குடும்பத்தில் இருக்கிற இந்த சமாதானத்தை எப்படியாவது பாதுகாத்து இன்னும் கட்டி எழுப்பணும்னு பிரயாசப்படுறீங்களே அந்த பிரயாசத்தை கத்தருடைய கண்கள் பார்க்கிறது பரிசுத்திற்காக போராடுகிற உங்கள் எண்ணத்தை கண்களை உங்களுடைய வாழ்க்கையை கத்தருடைய கண்கள் பார்க்கிறது பெரியம்மானவர்களே குடும்ப சமாதானமா இருக்கணும் எப்படியா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ கிரைய செலுத்துகிறீர்களே அதை கத்தருடைய கண்கள் பார்க்கிறது உங்க புருஷனுடைய கண்கள் அதை தெளிவாக பார்க்காம இருக்கலாம் உங்க பிள்ளைகள் தங்கள் கண்களால் கத்தருடைய கண்கள் அதை பார்க்கிறது இன்னும் போராடுங்க இன்னும் போராடுங்க ஒருவேளை இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு வராம இருக்கலாம் அந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனா ஜெயம் சமீபத்தில் இருக்கிறது அன்று அந்த கடைசி நிமிஷத்துல தான் கிதியோனை கத்தர் பார்த்தார் அல்லேலூயா அதனால அந்த கடைசி நேரத்துல உங்க போராட்டத்தை விட்டு விடாதீர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை உங்க போராட்டத்தை கை விட்டுறாதீங்க இவ்வளவு நாள் நான் போராடியாச்சு இனி என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார் சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி ரபஷ பலகமோரியா தலனமா நீ எழுந்து போரடி கிதியோனை போல ஒரு இடுக்கமான நிலைமையில நீ போரடிக்கலாம் ஆனா போரடி விட்டு விட விடாத உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை மீட்டுக் கொள்ளும்படி நீ போராடுத்தாயானால் உன்னைத்தான் அவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக பார்த்து இஸ்ரவேலுக்கே ரட்சிப்பை உண்டு பண்ணினார் அலல்லோயா அது தான் உங்களுடைய அந்த பராக்கிரமத்தை அவர் பார்க்கிறார் உங்களுக்கே தெரியாது கிதியோன் கேட்டார் இப்படி சொன்ன உடனே கத்தர் எங்களோட ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கிறது ஏன் இதெல்லாம் எனக்கு வருகிறது ஏன் நாங்கள் இப்படியெல்லாம் அடிமைப்பட்டுருக்கிறோன்னு கேட்டார் அந்த இருதயத்தின் ஆதங்கம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குதுல்ல ஏன் இது நடக்குது ஆண்டோரையும் கூட இருக்கிறார்ல நான் ஆண்டோட்டை பிள்ளை தானே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் நினைக்கிறீங்கல்ல ஏன் எனக்கு இதில் ஒன்றும் விடுதலை இல்லையே என் பிள்ளைகளுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன் என் கணவருக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன் இன்னொரு மீட்பு இல்லையேன்னு நினைக்கிறீங்கல்ல பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் ஏதோ பெரிய எதிர்பார்ப்போட பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வச்சீங்க ஏதோ ஒரு நல்ல எதிர்பார்ப்போட நல்ல படிப்புக்கு படிக்க அனுப்புனீங்க நல்ல வேலைக்கு அனுப்புனீங்க அதன் பலன் ஒரு மகிழ்ச்சியாக கூட இன்று உங்களுக்கு கிடைக்கவில்லை அல்லவா அதனமித்தான் எவ்வளவோ வாடி போய் இருக்கிறீர்களே ஆண்டவட்ட இந்த நேரத்திலேயே நீங்க பராக்கிரமசாலி என்ற அவர்கள் அவர் கண்கள்ல படுறீங்க ஏன்னா அதுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீர்கள் எழுந்து போரடிக்கிறீர்கள் கத்தருங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களை கொண்டே உங்களுக்கு விரோதமான சத்ருவின் கிரியைகளை எல்லாவற்றையும் கீழடக்கி போட்டு விசேஷமாக உங்கள் பாதங்களின் கீழடக்கி போட்டு பெரிய வெற்றியை தரசித்தமா இருக்கிறார் கண்களை மூடுவோமா கத்தரை நோக்கி நாம் பார்ப்போமா நமக்காக கிரியை செய்கிறவர் நம்மை எழுந்து போரடிக்கும்படி அழைக்கிறார் நம்மளை தனியா விட்டுட்டு அவர் இருக்க போறது இல்லை நீ எழுந்து போரடின்னு சொல்றவர் சும்மா போய் போரடிக்க சொல்ல ஒப்பாதத்தை உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் வெண்கலம் உறுதி உள்ளது உறுதி உள்ளது அதுக்கு தான் உறுதியாக இருக்கும்படி தான் அந்த வசனத்தெல்லாம் நம்மகிட்ட எழுதி தந்திருக்கிறார் அவர் உறுதி அவருடைய வசனங்கள் உறுதியுள்ளது வார்த்தை உறுதியுள்ளது நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் இயேசு அவர் திட அஸ்திபாரமானவர் அவர் கண்மலையானவர் அவர் மேல நம்ம உறுதியான அஸ்திபாரம் வைத்திருக்கிறோம் இந்த உறுதியுள்ள வாழ்க்கையோடு கூட எழுந்து போரடி எழுந்து போரடி எழுந்து போரடி ஹாலலூயா 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 பல மலரன் போறடி எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில கொஞ்சம் அமைதியான முறையிலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அமைதியா ஜபிச்சிட்டு இருக்கிறீங்களா சோர்ந்து சோர்ந்து கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா நடக்குமா நடக்காதா என்று இரண்டு நினைவுகளால் சந்தேகத்தோடு பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு உள்ளதாக்குவேன் உறுதி உள்ளதாக்குவேன். வசனத்தை நல்லா வாசிங்க வசனத்தை நல்லா வாசிங்க சரித்திரத்தினால் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ஆசீர்வாதமே இல்லையேன்னு நினைக்கிறீங்களா ஆண்டோட்ட ஆண்டோடைய பாதத்தை பற்றி கேளுங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்னுடைய நான் இந்த குடும்பத்தில் ஒரு சாபமாக நான் என்றேன் சில காரியங்கள் ஒரு சாபம் போல் நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லை உங்கள் தண்டனையாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் இதுக்காக ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே எனக்கு அந்த உறுதியுள்ள பாதத்தை எனக்கு தாங்கப்பா உறுதியை தாங்கப்பா நான் வசனம் கேட்கும்போது வாசிக்கும் போது உறுதி உள்ளவளாக மாறிடுறேன் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும் போது எனக்கு இருக்கிற கொஞ்சம் தைரியமும் போயிருந்தாண்டு வரு கொஞ்சம் பலனும் போயிருந்தாண்டு வரு எனக்கு விசுவாசம் கொஞ்சம் இருக்கிறது என்ன விட்டு போயிருதுப்பா இதுதான் உண்மை அப்பா இதுதான் உண்மை எத்தனை பேர் கண்ணீரோட சொல்றீங்க அப்பா லூயா பாதங்களை வெண்கலமாக்குவேன்னு சொல்றீங்களப்பா அந்த ராஜாக்களின் கழுத்துகளிலே அந்த அதிபதிகள் யுத்த அதிபதிகள் கால்களை வச்சாங்களே எனக்கு அப்படி ஒரு நாள் வேணும் அண்டவரேன்

சத்ருவின் பிடியில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் நீ பிடித்து எடுப்பாய் அதையெல்லாம் பூமிக்கு ஆண்டவராகிய கத்தருக்கென்று என்று நியமிப்பாய் சகோதரியே கத்தர் உண்மையில் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் ஆமேன் உனக்குள்ளும் உன் குடும்பத்துக்குள்ள மட்டுமல்ல தேசமெங்கும் தேசமெங்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை அவருக்கென்று மீட்டெடுத்து அவருக்கென்று ஆஸ்தியாய் நீ மாற்றுவாய் அவருக்கென்று முத்துக்களை சேர்ப்பாய் சேர்ப்பாய்யா உன் முழங்கால் ஜபத்தின் மூலமாக உன் முழங்கால் ஜபத்தின் மூலமாக ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லுகிற உன்னுடைய பாதத்தின் மூலமாக பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற கத்தருக்கு அநேக ஆஸ்திகளை சேர்க்க போகிறீர்கள் அநேக ஆஸ்திகளை சேர்க்க போகிறீர்கள் இடைவிடாமல் போரடி பாதங்கள்ும் இடைவிடாமல் போரடி வாயில் துதியும் கையில் பட்டயம் எடுத்து நின்று போரடிப்போம் வாயில் துதியும் கையில் பட்டயம் எடுத்து நின்று போரடிப்போம் சேனை அழும்புவோம் களத்தில் எழும்புவோம் யுத்த களத்தில் அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றி ஜெபித்திடுவோம் அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றி புறப்படுவோம் எங்கள் பா எங்கள் பாரதம் பாரதம் எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் பாரதம் சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடிக்க ஆரம்பிக்கும் போது உன் கட்டுகளை அறுத்து விடுவார் உனக்கு ஜெயம் உன் குடும்பத்தின் குறைகள் நிறைவாகும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உனக்கு உண்டாகும் தேங்க்யூ லா மட்டுமல்ல அடுத்த கட்டமாக ஒரு மன நிம்மதியோடு ஒரு திருப்தியோடு நீ வாழ்ந்துவிட அல்ல திரளான ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராகிய கத்தருக்கென்று நீ நியமிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதுதான் ஒரு அல்டிமேட் விஷயம் அதுக்குள்ள இருக்குது அதுதான் ஒரு அந்த காரியத்தை நிறைவேற்றும் படிக்குதான் உன் பாதங்களை கத்தர் வெண்கலமாக்குகிறார் எனக்கு எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிற கர்த்தருக்காக சத்ருவின் கட்டுகளுக்குள்ளாய் பிடிக்கப்பட்டு இருக்கிற அவனுடைய கட்டுக்குள்ளாய் அகப்பட்டு இருக்கிற திரளானவர்களை மீட்டு கொண்டு அவருடைய சந்நிதியிலே கொண்டு வரும் படிக்கு கர்த்தருக்கென்று நியமிக்கும் படிக்கு சத்ருவின் உடைமைகளாய் இருக்கிற அவர்களை மீட்டு கத்தருக்கென்று என்று நியமிக்கும்படி சுவிசேஷ ஊழிய வேலைக்காகவும் முழங்கால் யுத்த ஜபத்துக்காகவும் வெண்கல பாதங்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் பேசி கத்தரை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள் 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 பாதங்கள் வெண்கலம் பாதங்கள் வெண்கலமாவதாக இடைவிடாமல் எப்போது போரடிக்கும்படி இடைவிடாமல் ஜபிக்கும்படி கண்ணீர் சிந்தி ஜபிக்கும்படி இடுப்பு நொறுங்க பெருமூச்சு விட்டு அழும்படிக்கு முனைகளிலே மூச்சற்று கிடக்கும் பிள்ளைகளுக்காக கதறி அழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் சகோதரி ஆண்டவர் எத்தனை தடவை சொப்பனங்கள் தரிசனங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார் தெருக்களின் முனையிலே மூச்சற்று கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஆளுங்கள் பிள்ளைகளுக்காக ஆளுங்கள் அப்பம் எங்கே தானியம் எங்கே என்று கேட்ட பிள்ளைகள் அரைக்குறை உயிராய் கிடக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு வசனத்தை கொடுக்கும் படிக்கு ஜீவ தண்ணீராகிய பரிசு தாவிக்கு அவர்களை நடத்தும் படிக்கு கத்தருங்களை அழைத்திருக்கிறார் கத்தருங்களை அழைத்திருக்கிறார் கத்தருங்களை அழைத்திருக்கிறார் பாதங்கள் வெண் வெண்கலமாவதாக பாதங்கள் வெண்கலமாவதாக அவருக்கு போரடி லாட் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனை உங்களுடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பல விதங்களிலே மன சோர்புகள் மனசலிப்புகள் ஏனென்று சில கேள்விகளோடும் ஏமாற்றமான நிலைகளோடும் ஒன்றுமற்ற நிலைமையோடு கூட சிலர் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்காக நீ கொடுத்த தன்மையான நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா பல முறை முயற்சித்தும் தோல்வியையே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குழம்புகளை இன்றைக்கு நீர் வெண்கலமாக்கி எழுந்து போரடிக்கும்படி பலப்படுத்தினபடினால் ஸ்தோத்திரம் அப்பா உடைய அழைப்பு மாறாதது தெரிந்து கொள்ளுதல் மாறாதது ஒவ்வொருவரையும் ரட்சித்த போது அவர்களோடு நீர் அவர்களோ அவர்களோடு நீர் உடன்படிக்கை செய்த போதும் உம்முடைய முத்திரையை அவர்களுக்கு தரித்த போதும் உம்முடைய ஊழியத்துக்கு அவர்களை அழைத்த போதும் அவர்களை ஒரு நோக்கத்தோடு தானே அழைத்தீர் அதில் ஒரு சிறு பங்கை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து தானே அழைத்தீரப்பா மறுபடி அதில் அவர்களுக்கு நீர் நல்ல வெளிச்சத்தை கொடுத்து எழுந்து போரடிக்கும்படி பலப்படுத்துவீராக கிருபைகளினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராகப்பா அப்பா கத்துடைய நல்ல கரங்களிலே தருகிறோம் கத்தர் ஆசீர்வதியும் பொறுப்படும் இந்த வசனங்கள் எல்லாம் உம்முடைய ரத்தத்துக்குள்ளாய் பாதுகாவலாய் இருப்பதாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதம் விதையாய் உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் முப்பது அறுபது நூறாய் பலம் தருவதாக தேவனுடைய பாதுகாவல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய கிருபைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் எனாத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லுயா ஹலே லுயா உங்கள் பாதங்களை கத்தர் வெண்கலமாக்கி இருக்கிறார் அவருக்காக எழுந்து போரடியுங்கள் ஆமேன்